நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாழ்க்கையில் உழண்டுருக்கோம், எத்தனையோ கஷ்டம் பல பேருக்கு இருக்குது, நமக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லவே இல்லை. ஆனால் மொத்த சம்சாரங்கிறதே ஒரு துன்பம். இங்கே சுகமும் துக்கமும் மாறி மாறித்தான் வரும். இதில் சுகமே இருக்கணும், துக்கமே வரக்கூடாதுனால் அதற்கு இந்த மண்டலம் இல்லை. அதற்குரியது தான் அக்னி சாதனத்தை தெரிஞ்சுக்கணும்னு பிள்ளை காசே முடிக்கிறான். யஸ்மின் நிதம் விசிகித்சந்தி மர்த்தியா மிருத்யோ யத் சாம்பராயே மகதி ப்ரூஹி நஸ்தது யோயம் வரோ கூடம் அனுப்பிரவிஷ்டோ நான்யந்தஸ்மான் நச்சிகேதா விரணீதே. எந்தெந்த வரங்கள் அத்தனையும் மறுபடியும் சம்சாரத்தில் அழுத்துமோ அந்த வரங்களை நச்சிகேதா கேட்க மாட்டான். சூளுரைக்கிறான் பிள்ளை. இப்போ நீ என்ன நினச்சுனுட்டீர் என்னை பற்றி அவரை பார்த்து சொல்கிறான். அப்போ நச்சிகேதா சாமானிய பத்த பிள்ளை இல்லை, நான் சாஸ்திரம் படித்தவன், சாஸ்திரத்தை படித்ததை விட எனக்கு இருக்கிற ஞானம் மற்ற ஒரு ஞானத்தை பற்றி நாம் பெரும் சொல்லிக்கல. இப்போ என் ஞானம் சாமானிய விஷயத்தில் ஆசைப்படாது, வசந்ததைத்தான் ஆசைப்படும். இதை அவன் எவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறான் தெரியுமா? சின்னத்துக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், பெரியதற்குத்தான் ஆசைப்படுவேன். உயர்ந்தது இருக்கும்போது நான் எதற்காக தாழ்ந்ததுக்கு ஆசைப்படணும்? யஸ்மின் நிதம் விசிகித்சந்தி மிருத்யோ. எல்லாரும் எதில் சந்தேகப்பட்டு ஆத்மா எங்கே போகிறார், மோட்சத்துக்கு போவாரா? இப்போ நாமே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, நிஜமாகவே நம்மளே அந்த மார்க்கத்தில் போகிறோம், போத்தான் போகிறோம். யாராக இருந்தாலும் போத்தான் போகிறோம். இன்னும் அதை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலே நாளால நாளாலையா? நிறைய பேருக்கு 80,000 90,000 ஆயிருக்கு, ஆனால் அவளுக்கு இன்னும் அந்த நாள் வந்ததுன்னு தோணவே இல்லை. அவளுக்கு அப்படியே தோணியிருந்தா கூட மரண பயம் வந்துடுமே தவிர மோட்ச ஆனந்தம் புரியவே புரியாது. இந்த லோகத்தில் நம்ம இருக்க மாட்டோம். இருக்க மாட்டோம்னா எங்கே போடுவோம்? நம்ம இத்தனை வேலை பார்த்துருக்கோம். 90 வருஷத்தில் ஒருத்தர் பார்த்துருக்க வேலை குறைச்சலாம் நினச்சலா? அவ்வளோ வேலை பார்த்துருக்கார். ஆனால் அவர் இப்போ கிளம்பி போடப்படுறார். கிளம்பி போனார்னு உடனே எங்கே போவார்? நமக்கு நம்மளை பற்றி ஆசை வேண்டாமா? நச்சிக்கேத்தா என்னமோ யாரையோ பற்றி கேட்டுருக்கிறதா இத்தனை நினச்சிட்டு இருப்போம். அவன் கேட்டுருக்கிறதுலாம் நம்மளை பற்றி தான். இப்போ அவன் யாரையோ பற்றி, சரி ஏதோ நச்சிக்கேத்தா அவளுக்கு வேண்டியவனை பற்றி கேட்டுன்னு தான் போல் இருக்குன்னா, யாரை பற்றி இல்லை, நம்ம ஒத்தொத்தரை பற்றி தான் கேட்டிருக்கான். இவன் எல்லாரும் கிளம்பின உடனே எங்கே போக போகிறார், ஏன் போக போகிறார், எந்த மார்க்கத்தில் போக போகிறார், எதை செய்தவன் எவ்விடத்துக்கு போக போகிறான், இன்னும் அதுக்கு நேரமே வரல போல் இருக்கு. நமக்கு 58-60 வயசு வரைக்கும் உழைச்சோம் உழைச்சோம் உழைச்சோம், நிறைய உழைச்சோம், யாருக்கோ உழைச்சோம். ஒரு துளி ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இருந்ததோ அதுக்கு செலவழிக்கவே இல்லை. அது 60 அப்புறமாவது செலவழிக்கலாமோன்னால் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் 2வது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுறோம், பண்ண பிற்பாடு இன்றைக்கி முக்கிய கடமை அது வாழ்றது. யாராக இருந்தாலும் 2 வேலைக்கு போகிறாளோ இல்லையோ, நம்ம தான் போகணும். நாம் போய் உட்காந்து மெதுவாக வாழ்லாரையும் பார்த்து விட்டு அந்த குழந்தைக்கு 10 ஆகி தானாக இனிமேல் ஒத்துரும் தாத்தா பாட்டியும் பார்த்துக்க வேண்டாம், அப்பா அம்மாவும் பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லச்சே தான் விடவே விடுறா. அதுக்கு எங்கே எந்த நாட்டில் இருந்தாலும் கூட்டின்னு போய்டுறா. 6 மாதம் அதெல்லாம் இப்போ 14 ஆண்டுகள்னு ராமன் பெற்றுக்கொண்டு போனா போலே அவள் இப்போ 6 கணக்கு வச்சுட்டுருக்கா. போனோம் வரணும், போனோம் வரணும், ஒன்று ஒரு தரமும் 2000 செலவு வெறும் இல்லை. ஒருத்தர் போயிட்டு பறந்து போயிட்டு திரும்பி வரணும்னா 2000. ஆனால் அவள் கணக்கு போட்டு என்ன வச்சுருக்கான்னா, இந்த ஊரில் இருக்கிற யாரான ஒருத்தரை வச்சு பார்த்துக்க சொன்னால் 4000, அது மாதம் மாதம், அதுக்கு தவிர 2000 கொடுத்துட்டா போயிட்டு வர்றது சரியாக போடுமோ இல்லையோ? இதில் போகிறோம், இதில் நாம் வந்துட்டுருக்கோன்னா என்னாச்சு? இப்போ கடைசியில் 58-70 எடுத்து பிரம்மா அங்கேயே இருக்கார். பகவானை தெரிஞ்சினுமா பரபிரம்மத்தை பற்றி எங்கே வந்தமானா வாய்ப்பே இல்லாத படுத்து திடீர்னு இப்போ அது போகிறதுக்கும் வழி இருக்காது. அப்போ யாரும் நம்மளை கூப்பிட மாட்டா, ஏன்னா அந்த குழந்தை பின்னாடி ஓடுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. இப்போது அதுக்கு ஒரு சக்தி வேணுமே, வயசு வேணுமே, அது சின்ன குழந்தை வேகமாக ஓடி, எனக்கு வயசு 75 எப்போ விழுந்துருவோன்னு பயம், அதனால் நம்மால் முடியலேன்னு விட்டுட்டா அப்போ தான் நமக்கு தோணும் இனிமேல் என்ன தான் பண்ணுவோம். இப்போவான பரபிரம்மத்தை யாருன்னு தெரிஞ்சுக்க பார்ப்போம். அவர் என்னவா இருப்பார்னால், நமக்கு 58 இருக்கிற வரைக்கும் முதலாளி ஏற்றுண்டார், தாராளமாக வா சம்பளம் கொடுக்குறேன்னார். அவரே கூட 40 அப்புறம் கொஞ்சம் சுணங்கிட்டு தான் கொடுத்தாருன்னு வச்சுங்க. அப்படி என்ன, ஒழுங்காலாம் வேலையே இல்லை சுவாமி. அது இளங்குதிரையாக இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக ஓடினா, இப்போ என்னமோ ஓடுறான் சரி, ரொம்ப நாளாக இருந்துட்டார் அதனால் வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்றா. 58 அப்புறம் பிள்ளை பொண்ணுக்கு தேவைப்படுறது, அடுத்த ஒரு 10 உபயோகப்படுத்திக்கலாம்னு. எல்லாராலும் கைவிடப்பட்ட பிற்பாடு தான் பகவானே கை கொள்றார். இவன் எல்லாரும் நம்ம இவன் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுறான். 60 அப்புறம் முதலாளி வேண்டான்னுட்டார், 70 அப்புறம் பிள்ளை பொண்ணே வேண்டான்னுட்டார். யாரானு ஒருத்தர் எப்பவும் வேணும்னு சொல்லணுமோ இல்லையோ, இருக்கவே இருக்கார், அவர் விடவே முடியாது. ஏன்னா யாருக்காக இருந்தாலும் சொத்து அவரது, அந்த பேரம்பேத்தியும் அவர் சொத்து, பொண்ணு பிள்ளையும் அவர் சொத்து, தாத்தா பாட்டியும் அவர் சொத்து.
அனைத்தும் தன்னதாக இருக்கிறதுனாலே சரி இனிமேலான வரானா பார்ப்போம். ஆனால் மற்ற பேருக்கு நம் உழைப்பு தேவை, அவனுக்கு நம் பக்தி தேவை, அவ்வளவுதான் அவருக்கு தேவையே தவிர இவன் உழைக்கிறானா, அது 100 மனத்துக்கு மாலை தொடுக்க முடிஞ்சுதா, 12 பிரதட்சணம் பண்ண முடிஞ்சுதா, இதெல்லாத்தையும் அவர் பார்க்கல. இப்போ உள்ளம் என்னவா இருக்கு, நல்ல உள்ளமா இருக்கா, நம்ம பற்றியே நினைக்கிறானா, இப்போவாவது வைராக்கியம் வந்ததா, அது கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். இத்தனை நாள் யாராருக்கோ உழைச்சியோ இல்லையோ, கண்ணனே சொன்ன சர்வதர்மான் பரித்தியஜ மற்றதத்தனையும் விடு, இதை போய் மதித்து இத்தனை நாள் இத்தோட இருக்கேனேன்னு ஒரு நிமிஷம் காரி உமிழ்ந்து விட்டு என்ன நினைங்கிறார் அவர். ஆனால் நாம் சொல்கிறது என்னதான் இருந்தாலும் 58 வயசு வரைக்கும் அவர் தான் சம்பளம் கொடுத்தார் சுவாமி, அவர்கிட்ட வைராக்கியம்லாம் எனக்கு வராது, என்ன பண்ணி 70 வயசுக்கு அப்புறம் நீ வாண்டவே வாண்டான்னு என் பொண்ணு பிள்ளை சொல்லிட்டா கூட அங்கே தான் எனக்கு எண்ணமே இருக்குது. அப்போ 70 அப்புறம் வான் ஒருத்தர் சொன்னாரே, அவரிடத்துல எப்போ ஆசை வரப்போகிறது, வரணுமே. மற்ற யார் கைவிடச்சேவும் இவர் கை கொண்டாரே, மற்ற பேர் இழுத்துன்னு போகிறச்சேவும் பொறுமையாக பார்த்துருந்தாரே, அவருக்கு தான் நம்ம எப்பவுமே வேலை பார்த்துருக்கணும். ஆனால் போல அவர் பொறுமையே இழக்கலை. எங்கே போடுவான், 70 80 வந்து தான் ஆகணும். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன், இவன் நம்மிடத்துல தானே வந்து சேரணும் என்று எப்போதும் காத்துட்டுருக்காரோ இல்லையோ, அந்த உண்மை எனக்கு தெரியுங்கிறான் நச்சிகேதாப்போ. அந்த உண்மை எனக்கு தெரியவே நீர் எத்தனை ஆசை வார்த்தை கேட்டினாலும் நான் மசியறதா இல்லை, அவர் தான் எனக்கு வேணும்னு இது இத்தனையும் 12 வயசில் சொல்கிறான். அவன் சொன்னது எப்போவும் 120 வயசில் இல்லை, நம்மாட்டம் 70 வயசுக்கு இல்லை, அந்த சிறுபிள்ள வார்த்தையில் வந்தது. யஸ்மின் நிதம் விசிகித் சந்தி மிருத்யோ யத் சாம்பராயே மகதி புரூஹி, யத் சாம்பராயம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சாம்பர சம்பராய சாம்பராயன்னு சொன்னால் சம்யக்கு நன்றாக, பர மரணத்துக்கு பிற்பாடு, இயதே அடையும் இடம், சாம்பராயன்னு சொன்னால் நன்றாக தெளிவாக மரணத்துக்கு பின்னால் அடையும் இடம் எதுவோ அது சாம்பராயம் முக்தின்னு அர்த்தம். சாம்பராயம் சாம்பராயம்னா மோட்சத்தை சொல்லுவா, திரும்ப வருதல் இல்லாத லோகம் நச்சபுனராவர்த்ததேன்னு சாஸ்திரம் சொல்கிறபடிக்கு, அதில் யாருக்கு எண்ணம் வந்துடுத்தோ நீர் சொன்ன ஆசைகளுக்கெல்லாம் அவன் கட்டுப்பட மாட்டான். யோயம் வரோ கூடம் அனுப்பிரவிட்டோ நான்யம் தஸ்மான் நச்சிகேதா விரணீதே, நச்சிகேதா இந்த உயர்ந்ததை தவிர மற்ற தாழ்ந்ததில் ஆசைப்பட மாட்டார். அத்தோட முதல் அத்தியாயம் முதல் வள்ளி முற்று பெற்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப 2வது அத்தியாயம், சரி சொல்லுகிறேன், பிள்ளைய பரீட்சை பண்ணி அழுத்து, பரீட்சையில தேருடா, இதை தவிர மற்ற எதுக்கம் ஆசைப்பட்டதா இல்லை, இவனுக்கு சொல்லித்தான் ஆகணும். எப்பவும் ஆச்சாரியர்கள் தங்கள் சிஷ்யால பரீட்சை பண்ணுவா, இது வேதாந்த தேசிகனே நியாச விம்சதியினுடைய ஆரம்பத்தில் சாதிக்கிறார். தேசிகம் பூஷ்ணு ரீப்சேது, ஒரு சிஷ்யனும் இப்படிப்பட்ட ஆச்சாரியனை தேடி பிடித்து தான் அர்த்தங்களை கேட்டுக்கணும், ஆச்சாரியனும் நல்ல சிஷ்யனாக பார்த்து தான் அர்த்தம் கொடுக்கணும், கிடைச்சானேங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. யாராருக்கு எத்தத்தை சொல்லணுமோ பரீட்சை பண்ணித்தான் சொல்லணுங்கிறார் அவர். அதை போல யமன் இப்போ பரீட்சை பண்ணி முடிச்சுட்டார். அன்னச்ரேயோன் எதுதவை எதுதெய்வ பிரேயஸ்தே உபே நானார்த்தே புருஷகும் சினீதா தயோஹோ ஸ்ரேய ஆததானஸ்ய சாது பவதி ஹியதேர்த்தாத்ய உப்ரேயோ விரணீதே. 2 கோஷ்டி 2 மார்க்கம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, இது ஒரு கோடு போட்டுக்கோ, இது ஒரு கோடு போட்டுக்கோ. ஆனால் பிள்ளாய் நீ இதில் இல்லாமல் அதில் இருக்கிறத பற்றி எனக்கு பரம திருப்தி, இதுதான் யமன் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது ஒரு கோட்டி, இது ஒரு கோட்டி, நீ எப்படி இந்த கோட்டியை சேராமல் அந்த கோட்டிக்கு போனேன், என்ன கோட்டின்னு பிள்ளை கேட்டான். இதுக்கு ஸ்ரேயஸ்ன்னு பேர், அதுக்கு பிரேயஸ்ன்னு பேர். பிரேயஸ்னா நமக்கு பிரியமாக இருக்கிறத அடையணும், பிரியமான வழியில் அடையணும், ஆனந்தமாக இருக்கணும். அந்த ஆனந்தம் எவ்வளவு நம்மளுக்கு கணக்கு தெரியாது, தாங்க நினச்சின்னு இருக்கிற ஆனந்தத்தை படணும், இவ்வளோ தான் அவளுக்கு தெரியும். இதெல்லாம் பிரேயஸ்ஸு பிரேயஸ்ன்னு அர்த்தம். ஸ்ரேயஸ்னால் சாஸ்திரம் சொல்லியிருக்கிற ஆனந்தம், நாம் நினைக்கிற ஆனந்தம் இல்லைங்கிறார் அவர். நாம் நினைக்கிற ஆனந்தங்கிறது நம்ம புத்தி எவ்வளோ வெட்டுமோ அவ்வளோதானே. நமக்கு தெரிஞ்சது 1 போட்டு இத்தனை 0 போட்டால் எத்தனை கோடின்னு படி சொன்னால் தெரியுமா, ஏதோ சமீபத்தில் 1,00,000 கோடி 1.25 லட்சம் கோடிலாம் அப்படியே காதில் விழுந்ததே தவிர அதெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சிடும். அதையே கூட இப்போ சட்டுன்னு எழுதுனுட்டா இவ்வளோ பெரிய 0 போட்டு நமக்கு எழுதி சொல்லியிருந்தா எண்ணுவோம், 1, 10, 100, 1,000, 10,000, 1,00,000, 10,00,000 கோடி தப்பாக வேற எண்ணிடுவோம். அதை சொல்கிறதுக்குள்ளேயே புரியாது, இவ்வளவு தான் நமக்கு இருக்கிற புத்தி. இந்த ஆனந்தத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு என் கற்பனை கட்டிய வரைக்கும் நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செலவுன்னு சொல்ல தோணும், அது 25 லட்சம் செலவழிச்சு கல்யாணம் பண்ணான்வா. யாருக்கான இப்போ திடீர்னு 2,500 கோடி செலவழிச்சு கல்யாணம் ஒன்று சொல்லிவிடுமா, தெரியாதே நமக்கு, அப்படி ஒன்று தெரியவே தெரியாது. நம்ம வாழணும்னா இந்த இந்தபடி தான் சாப்பாடு, இந்த மாதிரி தலை பண்ணுவோம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இருப்போம்.
நித்தப்படி 16 தளிப்பண்டவார்களாம் ராமனுக்கு. சீதைக்கும் ராமனுக்கும் தினப்படி அந்த புறத்தில் தளிக பண்ணி போடுறதுக்கு 16 பாச்சைக்கால் இருந்தாலும் இது தசரதன் ரொம்ப புலம்புறார். ஒன்றுமே இல்லாத காய்கனிகளை சாப்பிட்றதுக்கு என் பிள்ளைய காட்டுக்கு முடிச்சிட்டேனே, 16 பேரை வச்சு நித்தியம் தளி பண்ணி போட்டிருந்தேனால் இது நமக்கு தெரியும். முதல்ல நம்ம வீட்டில் 16 பேர் கூட இருந்தால் என்ன ஆகும், பெரிய ஆபத்து. இது 16 பேற்று பெருவாழ்வாழ்கிடும் அப்படிப்போம். இது போல நமக்கு நினைக்கவே தெரியாது பாருங்கள், இவ்வளவு தான் நமக்கு. ஆனால் சொர்க்கலோகத்துக்கு இந்திரலோகத்துக்கு போனால் அதன் கதையே வேறு, பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போனால் அதன் கதையே வேறு. ஆக பிரேயசு பிரேயசுனால் நம்ம ஞானம் நம்ம புத்தி எவ்வளவு போகிறதோ அதையே ஆனந்தம்ங்கிற முடிவு கட்டிண்டு அந்த ஆனந்தத்துக்கு சுலபமான மார்க்கம் என்ன இருக்கோ தேடுறமோ இல்லையோ, இது பிரேயசு கோஷ்டி. இல்லை இல்லை, சாஸ்திர புத்தகத்தை எடுத்து நிஜமான ஆனந்தம் எதுன்னு தேடுறான், ஆத்மாவுக்கு இயற்கையான வழி எதுன்னு பார்க்குறான், அது பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறது தான் ஆனந்தம். இப்போ நான் கணக்கு போட்டு வச்சுருக்கிறத விட பிரம்மானந்தம் வசத்தியானம் யோசிக்கிறான். அப்போ உபனிஷத்தவனுக்கு உதவிக்கு வர்றது, நீ நினச்சிருக்கிறது மனுஷானந்தம் தானே, அதுவே உனக்கு இன்னும் ஒழுங்காக புரியலேன்னு. நம்ம தைத்திரிய உபனிஷத்து பார்க்கச்சு அது ரொம்ப விளக்கமாக வரும், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். ச ஏகோ மானுஷ ஆனந்தா, மனுஷனுடைய ஆனந்தத்தை இவ்வளவுன்னு வச்சுக்கோ, அதை விட 100 மடங்கு பெருசு பித்ருதேவர்கள் ஆனந்தம், 100 மடங்கு கர்மதேவர்கள் ஆனந்தம், 100 மடங்கு இந்திரனுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பிரஜாபதி ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பிரம்மாவனுடைய ஆனந்தம், 100 மடங்காக போயிட்டு சதுர்முக பிரம்மாவனுடைய இடத்துல இருந்துட்டு அங்கிருந்து பரபிரம்மமான சீமன் நாராயணனுடைய ஆனந்தம் கிட்டக்க இருக்குமா? இவ்வளவு மொட்டமாடிக்கு வந்துட்டோமே, இனிமேல் நிலாவை பிடிச்சிடக்கூடாதாண்ணா, 180 மாடி கட்டின்றது மேலே போனதுக்காக நிலா கிடைக்குமாண்ணா? மாடி வசதி தான், 180 மாடி கட்டுங்க, 1800 மாடி கட்டுங்க, கீழே இருக்கிறவருக்கு நிலா எவ்வளவு தூரமோ 180வது மாடிக்காரருக்கு நிலா அத்தனை தூரம் தான். மேலே ஏறினதுக்காக கிடச்சிட போகிறது இல்லை இப்போ. அதனால் சதுர்முக பிரம்மா சத்தியலோகத்துக்கு போனோங்கிறதுக்காக பகவான் கிட்டக்க வந்துட போகிறாரா? அவர் எங்கோ அங்கே தான் இருப்பார். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசா, மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாத ஆனந்தம். அந்த ஆனந்தம் நமக்கு தெரியல, நமக்கு தெரியலன்னா கிரந்தத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். புஸ்தகத்தை பார்த்து சாஸ்திர புஸ்தகத்தை படித்து ஓ இப்பேற்பட்ட ஆனந்தம் இருக்குது போல் இருக்கு, அது மனுஷ்யானந்தத்தை விட இந்திரானந்தத்தை விட பிரம்மானந்தத்தை விட பிரம்மத்தினுடைய ஆனந்தம் ரொம்ப வசதி என்று நாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு ஆசைப்பட்டுவிட்டால் உடனே கேள்வி வரும், இந்த ஆனந்தத்தை நான் பார்த்த ஆனந்தத்தை அடையிறதுக்கே இவ்வளவு பட வேண்டியிருக்கே, அது சொன்ன ஆனந்தத்துக்கு அப்போ எவ்வளவு படணும், ரொம்ப பெருசு இல்லையா? ஏதோ ஒரு புஷ்பம் மாலை வாங்கிட்டோம்னா இது சின்னதாக இருக்கே, எவ்வளோ 100 ரூபான்னு இதுவே 100 இருக்கே, நீர் பெருமாளுக்கெல்லாம் மூலவர் உற்சவர் எல்லாருக்கும் எல்லாம் 10,000 ரூபா ஆகும் போல் இருக்கேங்கிறமோ இல்லையோ. இல்லை இல்லை, இந்த மாலையை பார்த்துக்குங்கோ, இதுக்கு இருக்கிற 100 ரூபா பார்த்துங்கோ, இந்த மாலையை விட ரொம்ப ரொம்ப பெரிய மாலைன்னு ஞாபகம் வச்சுங்கோ, அதே 100 ரூபா போகும் என்கிற ஆப்பில் தான் சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ பிரம்மானந்தத்தை புரிஞ்சுக்கோ, அதுக்கு நீ அதுக்கு பெரிய முயற்சி எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது, ஏன்னால் அந்த ஆனந்தத்தை தானே கொடுக்கறதுக்கு அவர் காத்துன்னு தான் இருக்கார், தன் சொத்தை தான் கொடுக்க காத்துன்ட்ருக்கார். பாப்பனா ரொம்ப பெரியவராக இருக்கார், பிள்ளை சுமார்னு வச்சுங்களேன், அவர் ஓஹோன்னு பெரிய தொழிலதிபராக இருக்கார், பெரிய பாடகராக இருக்கார், இருந்தாலும் அவர் பிள்ளை பிள்ளை தானே, பிள்ளைன்னு ஒத்துன்னு பக்கத்தில் போயிருந்தேன்னா தூக்கி மடியில் உட்காந்து வச்சுப்பாரா இல்லையா, தான் சேர்த்து வச்ச மொத்தத்தையும் அவனுக்கு கொடுப்பறா இல்லையா, நான் இவருக்கு தகுந்த பிள்ளையா இல்லையே, அதனால் எனக்கு அவர் சொத்து கொடுப்புற மாட்டாரோன்னு எந்த பிள்ளையானு கேட்குறேன்னா, அவருக்கு தகுந்த பிள்ளையோ இல்லையோ பிள்ளைனா சொத்து. அதே போல் பிரம்மத்துக்கு தகுந்த நான் முயற்சி எடுத்தேனா இல்லையான்லாம் பேச்சில்லை, இப்போ பிரம்மத்துக்கடியேன் மகனோ மகளோ ஏதோ அப்படின்னு ஒத்துனுட்டாலே அவர் கொடுக்கறது காத்துட்டுருக்காரோ இல்லையோ, அவர் சொத்துன்னு தெரிஞ்சுட்டா கிடைக்க போகிறது அது ஸ்ரேயஸுங்கிறார். அப்படி இல்லாமல் என் ஆனந்தத்துக்கே நான் முயற்சிச்சுருக்கிறது அது பிரேயஸு. ஸ்ரேயஸு சில பேருக்கு தான் வரும், பிரேயஸு கோட்டியில் தான் பல பேரும் இருப்பா. இது யமன் அந்த குழந்தையினத்தில் சொல்லிட்டு, ஆனால் நச்சிக்கேதா நீ பிரேயஸு கோட்டிக்கு போகாமல் ஸ்ரேயஸு கோட்டிக்கு வந்திருக்கியே, எனக்கு ரொம்ப ஆனந்தம், நான் எத்தனையும் உனக்கு தரேன் தரேன்னு எது தெரியுமோ சொன்னேன், பிரேயசை தான் தரேன்னு, ஆனால் நீ வேண்டாம் வேண்டான்னு உறுதியாக எதிர் தெரியுமோ நின்னே ஸ்ரேயஸில் தான் நீ நின்றுருக்கேன், அப்போ உனக்கு ஸ்ரேயஸு கிடச்சிடும். பவதி ஹியர்த்தே அர்த்தாத்ய உப்ரேயோ விரணீத்தே, யார் ஒருத்தன் பிரேயசு பக்கம் போகிறானோ அவன் கண்டிப்பாக திரும்ப திரும்ப பிறந்து வைகுந்தத்திலேருந்து நழிவிடுறான். ஸ்ரேயஸ்ய பிரேயஸ்ய மனுஷமேதஸ்தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரா, ஸ்ரேயோகி தீரோபி பிரேயசோ விரணீத்தே, பிரேயா மந்தா யோகக்ஷேமா விரணீத்தே. பிரேயசை தேடுறவன் மந்த புத்தியோடு இருக்கான், குறைச்சலாக உழைக்கிறான், தான் உழைச்சி தான் கிடைக்கணும்னு நினைக்கிறான், ஸ்ரேயசை தேடுறவனுக்கு இந்த கஷ்டம்லாம் இல்லைங்கிறார், ஆனந்தமாக இருக்கான் அவனுக்கு, வழியும் ஆனந்தம். பிரேயசை தேடுறவாளுக்கு வழியும் கஷ்டம்,
பிரயாச அடைஞ்ச அப்புறம் அனுபவம் குறைச்சல். ஆனால் ஸ்ரேயச தேடுறவாளுக்கு அனுபவம் ஓஹோ, வழி ரொம்ப சுலபம். அப்போ சுலபமான வழியில் ஓஹோங்கிற பலன் கிடைக்கணுமா, கஷ்டமான வழியில் சுமாரான பலன் கிடைக்கணுமா? அது ஸ்ரேயசுக்கும் பிரயாசுக்கும் வித்தியாசம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்வம் பிரியான் பிரிய ரூபாஞ்ச காமான் அபித்யான் நச்சிகேதோச்ச சத் அத்ராட்சீஹி நேதாகம் ஸ்ருங்காம் வித்தம் ஐயவமாப்தா யஸ்யாம் மஜ்ஜந்தி பகவோ மனுஷ்யாக. திரும்ப திரும்ப மனிதர்கள் எந்த சம்சாரக் கடலில் விழுந்து விழுந்து உழல்றாளோ, சின்ன பிள்ளையாக இருந்து நீ அதில் உழலாமல் மேலே வந்துட்டியே, இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு அறைகூவல். இப்போ நாம் இத்தனை பேர் இருக்கமே, அறான ஒத்தராவது இந்த மொத்த பேர் கோட்டிக்கு போகாமல் நான் தனி கோட்டிக்கு வரப்போகிறேன்னு சொல்ல வேண்டாமா? நாம் நமக்கு நாமே சொல்லி பார்த்துக்கணுமோ இல்லையோ? என்ன எல்லாரும் பண்ணுறாப்புல அப்படியே தான் வாழணுமான். இன்னும் கேட்டால் எல்லாரும் இருக்கிறாப்புல வாழ்கிறது செயற்கை, பிரம்மத்தோடு சேர்ந்து ஆனந்தப்படுறது தான் இயற்கை. ஆனால் நாம் நினைக்கிறது ஒருத்தன் பக்தனாக நித்தியம் கோவிலுக்கு வந்திருந்தாலே எது இவர் உலகத்தோடு ஒட்டி வாழ மாட்டார் போல் இருக்கேன்வோம். அவர் நித்தியம் கோவிலுக்கு வந்தாலே கூட துக்கம் விசாரிக்கப்படுவோம், ஏன் சுவாமி பெசாமல் இருக்க மாட்டீரா, எதுக்கு நித்தியம் வரீர், சின்ன வயசில் ஏதோ கோவில் குளங்குறீரே, படிப்பை பார்க்குறத விட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கிறீப்போ, அவாவா ஏதோ உறவுக்காரா கல்யாணம்னு போவீரா, உற்சவம் உற்சவம் பவித்ர உற்சவம் போய் வந்திருக்கிறே அப்படின்னு கேட்குறோன்னா அது செயற்கையாக நினச்சிட்டுருக்கோம். உண்மையில் அதுதான் இயற்கை. தன்னடையே ஜீவன் பரமாத்மாவை தேடி போகிறது தான் இயற்கை. அதை விட்டுட்டு உலக வாழ்க்கையில் உழல்ன்றிருக்கிறது தான் செயற்கை. ஆனால் அதை நிறையா பேர் பண்ணுறதுனால நம்ம அதை இயற்கைன்னு நினச்சிட்டோம். ஊர் முழுக்க அதையே எல்லாரும் மாறிட்டுருக்கானோ இல்லையோ, அதனால் இவனுக்கு ஒரு ஒரு மருட்சி ஏற்பட்டு, ஓஹோ இதுதான் இயற்கை போல் இருக்குது, நிறையா பேர் பண்ணுறதுக்காக அது நல்லதாயிடுமண்ணா? அவசியமே இல்லையா? அஞ்சாவதுல நிறைய பேர் உட்காண்டிருப்பா. முனைவர் பட்டம் மேலே மேலே முதுகலை பட்டம்லாம் வாங்குற இடத்துல அஞ்சு பேர் தான் உட்காண்டிருப்பா. 50 பேர் உட்காண்டிருக்காங்கிறதுக்காக அஞ்சாவது தான் வசதி, அஞ்சே பேர் படிக்கிறாங்கிறதுக்காக பல்கலைக்கழக முனைவர் பட்டம் மட்டம் ஆறு சொல்லுவா அப்படின்னுட்டு, அது 5 பேர் உட்காந்தா கூட வசத்தி சுவாமி, இதில் 50 பேர் உட்காந்துருந்தா கூட தாழ்ந்தது. இதானே நம்ம புரிஞ்சுக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறச்சே. அதே போல் தான் இங்கேயும் இப்போ நிறைய பேர் ஒன்றை பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுக்காக அது இயற்கை ஆகிடாது, அது நமக்கு செயற்கை. அந்த ஒரு சிலரில் ஒரு சிலராக நச்சிக்கேத்தை சிரிக்கிறத தான் அவன் கொண்டாடுறான். இப்போ ஆ பாரும், தூரமேத்தே விபரீதே விஷூச்சி அவித்யாச்ச வித்தியேதி ஞாதா வித்யாபீப்சினம் நச்சிகேதசம் மன்னே நத்வா காமா பகுலோலுபந்த. உனக்கு நான் எத்தனை ஆசை காட்டினாலும் லோலுப்பன், லோலுப்பன்னால் சபல புத்திங்கிற பாருங்க, இந்த ஆசை கிடைக்குமா, அது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இந்த சுவாமி ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி போயிருப்பார். ஒன்றும் இல்லை, கோவிலுக்கு போயிருக்கேன், ஒரு சுவாமி பரிச்சயக்கார சுவாமி வந்தார், உமக்கு நான் அங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் வாரம் அப்படின்னு சொல்லி அந்த மடத்துக்கு பின்னாடி அழைச்சின்னு போனார். போயிட்டு இருச்சு இன்னொருத்தர் வந்தவர், அங்கே என்ன சுவாமி ஒரு புளியோர் எடுத்து வச்சுருக்கார், நான் மடப்பிடியில் லட்டு வச்சுருக்கேன், எங்கே வரீர்னார். அவரை விட்டுட்டேன் உடனே, அவர் புளியோரேன்னு கேள்விப்பட்டவொடனே அவரை விட்டுடுவேன், விட்டுட்டு இவர் லட்டு தரப்படுறாரு இல்லையோ, போகிறதுக்குள்ளே அங்கே போனால் அந்த வழியிலே ஒருத்தர் சொன்னார், என்னமோ லட்டு புளியோரன்னு சொல்லிட்டுருக்கீர், பெருமாளுடைய திருப்பரியட்டம் கூடவே ஒரு ஸ்வரண காசோடு எடுத்து வச்சுருக்கேன், இப்போ நீ அது வாங்கிக்க போகிறீரா இல்லை லட்டு புளியோரை இப்போ போகிறீரான்னா ரெண்டு பேரையுமே விட்டுடுவோம். இதுதான் லோலு பண்ண அர்த்தம், எது எது எதுன்னு தேடிட்டு இருக்கேனோ இல்லையோ, இது கிடச்சாது அது கிடச்சாது, இதை விட்டுட்டு அது ஓடுறோம் அது ஓடுறோம், இதை போல் தான் ஓடுறதா இல்லைங்கிறான். நான் ஏற்கனவே ஒன்றே ஒன்று தான் வச்சுருட்டேன், அது அந்த நம்பெருமாளுடைய திருவடி திருத்துழாய். அதை யாரான் அவன் கேட்கச்சே கொடுட்டான், எனக்கு புளியோரை கொடுக்குறவாளும் வேண்டாம், துத்தியோரம் கொடுக்குறவாளும் வேண்டாம், தங்க காசு கொடுக்குறவாளும் வேண்டாம், யார் ஒருத்தர் எனக்கு துளசி கொடுப்புறோ நான் வரேன் அப்படின்னு முதல்லே சொல்லிட்டான்னு அவன் பாடு கவலையே இல்லை பாருங்க. அப்படி இல்லாமல் தான் உலகத்தில் எல்லாரும் அலைஞ்சின்னு இருக்கார்கள். தூரமே தே விபரீதே, இந்த ரெண்டு மார்க்கத்துக்கும் தூரம் ரொம்ப அதிகம், ஸ்ரேயசு மார்க்கத்துக்கும் பிரேயசு மார்க்கத்துக்கும் இடைவெளி மிக மிக அதிகம். அதுக்கப்புறம் சொல்கிறது அழகு, அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக ஸ்வயந்தீராக பண்டிதம் மன்யமானாக தந்திரமியமானாக பரியந்தி மூடாக அந்தேனைவ நீயமானா யதாந்தாக. நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறான், உலக இன்பத்தை பெருக்கிக்கிறதுக்கு பல பேர் கற்றுக் கொடுக்குறாளே, அதை பார்த்து தானே நீ பிரேயஸ் வழி போகிற. இது எப்படி தெரியுமோ, ஏற்கனவே கண்ணு தெரியாதவர் ஒருத்தர் மற்றொரு கண்ணு தெரியாதவரையும் கூட்டின்னு போகிறாள்ன்றார். யார் கூட்டின்னு போனோம், கண்ணு தெரியவர் ஒருத்தர் கண்ணிழந்தவருக்கு உதவலாம், அவர் கையை பிடிச்சி தடியை பிடிச்சி கூட்டின்னு போயிடலாம், இவருக்கும் கண்ணிழந்தவர் அவரும் கண்ணிழந்தவர்னு இப்போ இவர் எப்படி அவரை கொண்டு போக முடியும்? அதை போல் பிரேயஸில் யாரெல்லாம் உன்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்கிறாளோ, தினப்படி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் பாருங்க, இதில் இதில் போடுங்க, இதில் முதலீடு பண்ணிடலாம், ரொம்ப நன்னா ஓஹோன்னு வந்துடும், போட்டுருவா உடனே எல்லாரும் கொண்டு போய் அதில் முதலீடுங்குவான். அது போச்சுன்னா அவரை போய் கேட்கவே முடியாது, அவர் இருக்கவே மாட்டாருங்க. யார் ஒருத்தர் சொல்லி கொடுத்து போடுன்னு சொல்லியிருக்காரோ, ஒன்று நன்னா பார்த்துங்க, நீர் அதில் போட்டிடான்னு கேளும், அநேகமாக அவர் பதிலே சொல்ல மாட்டார்,
அவரெல்லாம் பரத்தியா இருக்கு நீங்க போடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவரே தவிர நீர் போட்டிடறனால் நான் அது ஜாகிரதையா வச்சிருக்கேன். நம்ம இந்த இந்த போஜனசாலை எல்லாம் நடத்துகிற பாருங்க, நிறைய சாப்பாடு கூடங்கள்லாம் நடத்துகிறாலும் இல்லை, அது நன்னா நடந்துருக்கும். ஆனால் அங்கே வேலை பார்க்குறவாலாம் அங்கே சாப்பிட மாட்டான். ஏன் தெரியும் அங்கே எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியுமோ இல்லையோ, அதனால தான் அவள் சாப்பிட்றதே இல்லை. நம்மளை மட்டும் நன்னா வாங்கோ நன்னா சாப்பிடுங்கோன்னு வா, இந்த பிரேயஸில் கூட்டின்னு போகிறவாள்லாம் அப்படி தாங்கிறார் இருப்போம். யாரெல்லாம் உன்னை பிரேயஸுக்கு வாவான்னு கூப்பிடுறானோ அவனெல்லாம் தனக்கும் தெரியாது உனக்கும் தெரியல, ஸ்ரேயஸுக்கு கூட்டின்னு போகிறவன் தான் தெரிந்து அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் லோக சுலபத்தில் அவன் பின்னாடி வராது. அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக, அவித்தைக்கு நடுவிலேயே வாழ்ந்துட்டுருக்கா. ஸ்வயம் தீராக பண்டிதம் மானினாக, நான் தான் தீரன், எனக்கு தெரியாத வழி யாருக்கு தெரியும், நான் தான் பண்டிதன் அப்படின்னு அந்த பிரேயசை தேடுறவன் நினைக்கிறான். அந்தேன இவன் நியமானா யதாந்தாக, எப்படி கண் தெரியாதவன் தெரியாதவன் அழைத்து போகிறார் போரே. ந சாம்பராய பிரதிபாதி பாலம் பிரமாத்யந்தம் வித்தமோகேன மூடம் அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி புனர் புனர் புனக புனக வசம் ஆபத்தியதே மே. திரும்ப திரும்ப எங்கிட்ட நரகத்துக்கு யார் தெரியுமோ வந்து சிக்கிக்கிறார்கள். இப்போ யமன் பிள்ளைக்கு உண்மையை சொல்கிறான், யாரெல்லாம் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு மேலே ஒரு உயர்ந்த வாழ்க்கை கிடையாதுன்னு நினைக்கிறானோ அப்படி இருக்கிறவன்லாம் எங்கிட்ட சிக்கிக்கிறான்ட்டோம். யமனிடத்தில் சிக்கிட்டு நான் என்ன இப்போ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேனோ இதுவே தான் மெய், இதை தாண்டி ஒன்று கிடையாது, இந்த சரீரமே ஆத்மா, இந்த ஆத்மா புறப்பட்டு எங்கேயும் போகலாம் போகிறதில்லை, இதை விட உயர்ந்த லோகம் இருக்குன்னே ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறானே, அவன் அத்தனை பேரும் என் லோகத்துக்கு தான் வந்து சேர்றான். அவன் தானே பண்டிதன் நினைக்கிறான், தன்னையே ராஜான்னு நினச்சிக்கிறான், தான் தான் அனைத்தையும் லோகத்தை நடத்துகிறோங்கிறான். அவன் அத்தனை பேரும் நரகத்தை அடைகிறான். ஸ்ரவா ஸ்ரவணாயாபி பகுர் பகுபி யோ நலபியா ஸ்ருண்வந்தோபி பகவோ என்ன வித்யு. மனுஷர்களுக்குள்ள ஆயிரத்தில் ஒருத்தன் தான் இதில் நம்பிக்கையே வரும், நம்பிக்கை வந்தவர்களுக்குள்ள ஆயிரத்தில் ஒருத்தல் தான் ஆராய்கிறான், ஆராய்பவதில் ஆயிரத்தில் ஒருத்தன்தான் முயற்சி எடுக்கிறான், முயற்சி எடுப்பதில் ஆயிரத்தில் ஒருத்தன்தான் என்ன நெருங்குகிறான், நெருங்குவதில் ஆயிரத்தில் ஒருத்தன்தான் பகவானை அடைகிறான். எவ்வளோ துர்பமாக வச்சு நீங்கள் இப்போ ஒன்றுன்னு போட்டு கீழே இத்தனை பூஜ்யம் ஒன்றுப்போம், இந்த ஆயிரத்தில் என்ன கணக்கு தெரியுமோ இல்லையா உங்களுக்கு, ஆயிரத்தில் ஆயிரத்தி எல்லா ஆயிரத்தையும் சேர்த்து எழுதுனப்போ, அப்போ இத்தனை ஆயிரத்தில் ஒருத்தனே ஒருத்தன் தான் அறையிறான். ஸ்ரவணாயாபி பகுபிர்யோன லப்யா, யார் ஒருத்தன் கேட்டு கேட்டு பார்த்தாலும் புரிவதே இல்லையோ, பகவோ எம்ன வித்யு ஆச்சரியோ வக்தா, இதை பற்றி ஒருத்தன் சொல்ல வர்றதான் ஆச்சரியன், ஆத்ம பரமாத்மாவை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை, அதை பற்றி கேட்டுக்கிறேன்னு வர்றதுக்கு ஆள் இல்லை. குசலோசலப்தா ஆச்சரியோ ஜாதா குசலோ நிஷ்டா, இதே விஷயத்தை தான் கண்ணன் கீதையிலே மனுஷ்யாணாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம். யாரெல்லாம் மனுஷர்கள் ஆயிரம் பேருக்குள்ளே ஒருத்தன் தான் பிரயத்தனமே படுறான், பிரயத்தனம் பண்ணுற ஆயிரம் பேருக்குள்ளே யார் ஒருத்தன்னாலும் வந்து சேர்க்கிறான். நரேன அவரேன புரோக்த ஏஷ சுவிஜ்ஞேயோ பகுதா சிந்தியமான அனன்ய புரோக்தே கதிரத்தியநாஸ்தனியான் கிருதர்க்கியம் அனுப்பிரமாணாது. இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம். இந்த அணுஸ்வரூபனான ஜீவாத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் பிரேயஸில் ஆசை இருக்கிறவா சொல்லி நீ கேட்டியானா உனக்கு புரியாதுன்னு யாராரோ பிரேயஸில் ஆசை இருக்கு அவளுக்கு எப்படி உலக விஷயத்தில் ஆசை, அந்த ஆசையே தாண்டாதவன் ஆத்ம பரமாத்மாவை பற்றி உபதேசித்தால் அதை நீ போய் காது கொடுத்து கேட்டியானால் உனக்கு அது புரியவே புரியாது. இந்த ஆசையை தாண்டி ஸ்ரேயஸில் விருப்பம் இருக்கிறவன் சொல்லித்தான் அதை நீ தெரிஞ்சுக்கணும்.